ரபியுல் அவ்வல் பிறந்து விட்டால் குதூகலம், ரசூலுல்லாஹ் பிறந்த நாளின் குதூகலம், ரஹமத்துல்லில் ஆலமீன் எனும் குதூகலம். நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கிருபையினால் மூன்றாவது ஆய்வரங்கத்தை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். முதலாவது ஆய்வரங்கம் உமையா ஹலிஃபாக்களின் வரலாற்று ஆய்வரங்கம். இரண்டாவது ஆய்வரங்கம் இந்திய விடுதலை போரில் இஸ்லாமிய தியாகிகளின் வரலாற்று ஆய்வரங்கம். இன்றைக்கு ஈருலக தலைவரின் இல்லத்தரசிகளின் வரலாற்று ஆய்வரங்கத்தை சீரும் சிறப்புமாக தலை சிறந்த பேச்சாளர் பெருமக்களை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்கள் ஏன் செய்தார்கள்? இன்றைக்கு பல்வேறு தரப்பிலிருந்து சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே பல திருமணங்கள் செய்த காரணத்தினால் காமவெறி அதிகமானவர் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கி பல தரப்பிலே விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சிலருக்கு கூட இந்த சந்தேகம் இருக்கிறது. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்கிற்கும் அதிகமான திருமணங்களை தன் வாழ்க்கையிலே மேற்கொண்டார்கள்? ஒரு இச்சை அதிகமான செயல் அல்லவா என்றெல்லாம் நம்மிலே இருக்கக்கூடிய சிலருக்கு கூட சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. இதற்கான விளக்கத்தை விடையை நாம் தேடுகின்ற பொழுது நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்கள் செய்ததனுடைய விளக்கத்தை ஒற்ற வரியிலே நாம் சொல்லிவிடலாம். தூர நோக்கு சிந்தனைக்காக வேண்டி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பல மனங்களை மணந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இச்சை அதிகமானவர்களாக இருந்திருந்தால் தனது 25ஆம் வயதிலே ஆசையெல்லாம் மேலங்கி இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே 40 வயதடைந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். அவர்களோடு 25 ஆண்டுகள் இல்லற வாழ்க்கை நடத்தினார்கள். இச்சைகள் மிகுந்திருக்கிறது, காமம் அதிகரித்திருக்கு என்று சொன்னால் இச்சை குறைந்திருக்கின்ற தன்னை விட 12 வயது அதிகமான ஒரு பெண்ணிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லறம் நடத்தியிருப்பார்களா? சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல திருமணங்களும் பல மனங்களை செய்ததற்கு அறிஞர் பெருமக்கள் ஒரு 4 காரணங்களை சொல்லுவார்கள். முதல் காரணம் தஅவீதுல் அராமில், விதவைகளுக்கு மறுமணம் கொடுப்பதற்காக வேண்டி விதவைகளுடைய திருமணத்தை ஆதரிப்பதற்காக அந்த சமூகத்திலே ஆர்வப்படுத்துவதற்காக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் விதவைகளை எச்சிலையை போன்று தூக்கி எறிந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே விதவியின் திருமணம் முக்கியம் என்று சொல்லி முதல் மனைவியை விதவியாக கரம் பிடித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைம்பெண்களுடைய வாழ்க்கை கருப்பானது என்ற ஒரு மனநிலையை மாற்றி கைம்பெண்களுக்கு இல்லற வாழ்க்கை தருவது அது ஒரு வெளிச்சமான செயல், வெண்மையான செயல் என்று அரபுலகருக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்காட்டு முகமாகத்தான் தன்னுடைய துடிப்பான தன்னுடைய துள்ளலான அந்த இளமை காலத்திலே ஒரு விதவை பெண்ணுக்கு மறுவாழ்வு அளித்தார்கள்.
ஆக அந்த அரபு உலகத்திலே ஒரு புரட்சி ஏற்படுத்துவதற்காக வேண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர ஏனைய மனைவிகள் அனைவரையுமே விதவிகளாகவே திருமணம் முடித்தார்கள். அதுவும் அந்த விதவிகளுக்கிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொண்டார்கள். இரண்டாவது காரணம் ஜியாதத்துல் அலாக்கத்து பைனல் கபாயிலி, பல கோத்திரங்களுக்கு மத்தியிலே தொடர்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அவருடைய உறவை பலப்படுத்துவதற்காக வேண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்கள் செய்தார்கள். சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஒரு யூத கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அவர்களை பெருமானார் திருமணம் முடித்து யூதர்களிடத்திலே அன்பை வளர்த்தார்கள், யூதர்களிடத்திலே உறவை பலப்படுத்தினார்கள். மாரியத்துல் கிபித்தியா என்ற ஒரு பெண்மையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக திருமணம் முடித்தார்கள். அவர்கள் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, மசீஹியத் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, கிறிஸ்தவர்களிடத்திலே உறவை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அன்பை வளர்ப்பதற்காக வேண்டி பெருமானா அவர்கள் கிறிஸ்தவ மதத்திலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள். இப்படி பல கோத்திரங்களுக்கு மத்தியிலே உறவை வலுப்படுத்துவதற்காக வேண்டி தொடர்பை அதிகரிப்பதற்காக வேண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்கள் செய்தார்கள். மூன்றாவதாக ஜியாதத்துல் முஅல்லிமாத்தில் உம்மத்தி, சமூகத்திற்கு பல பெண் வழிகாட்டிகளை உருவாக்குவதற்காக வேண்டி, பல பெண் ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக வேண்டி பல திருமணங்கள் செய்தார்கள். காரணம், வெளி விவகாரங்களை எல்லாம் சஹாபாக்கள் பார்த்து அவர்கள் அறிவிக்கின்றார்கள். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விவகாரங்கள் காரியங்களை பார்த்து சமூகத்துக்கு அறிவிப்பு செய்வதற்காக வேண்டி, சமூகத்திலே பதிவு செய்வதற்காக வேண்டி நிறைய பெண்கள் இருந்தால் நிறைய ஹதீஸ்களை நிறைய செய்திகளை மக்களுக்கு சொல்வார்கள் என்ற அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள் விவகாரங்களை அறிவிப்பதற்காக வேண்டி பல திருமணங்களை முடித்தார்கள் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நான்காவதாக தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு அடிப்படையான தொடர்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பல திருமணங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள். இதன் காரணமாகத்தான் தன்னுடைய உட்ட தோழர் அபுபக்கர் சித்திக் அவர்களின் மகள் ஆயிஷாவை திருமணம் முடித்தார்கள். தமது இன்னொரு உட்ட தோழர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளார் ஹப்சாவை திருமணம் முடித்தார்கள். இன்னொரு தோழர் அபு சுஃபியான் அவருடைய மகளார் அவர்களையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். இப்படி தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலான பெண்களை திருமணம் முடித்தார்கள். அல்லாஹ் பல திருமணங்கள் செய்யலாம் என்பதனை சூரத்து நிசாவுடைய மூன்றாவது வசனத்தில் இப்படி சொல்வான், முஸ்லிம்களே நீங்கள் பிரியமானவர்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், உங்கள் மனதுக்கு உகந்தவர்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். மஸ்னா வ சுலாஸ வ ருபா, இரண்டாக மூன்றாக நான்காக நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். நாலு வரைக்கும் உங்களுக்கு லிமிட் இருக்கு, அதுக்கு மேல போகாதீங்க. ஆனா இப்படி நீங்கள் நான்கு வரை திருமணம் முடிப்பது என்பது கட்டாயமானதல்ல, அது உங்களுக்கு ஒரு அனுமதி தான். அல்லாஹ் அடுத்து சொல்கின்றான், நீங்கள் அந்த மனைமார்களுக்கு மத்தியிலே நேர்மையாக நீதமாக நடக்க முடியாது என்று நீங்கள் பயந்தால் ஒரு பெண்ணை மட்டுமே திருமணம் முடியுங்கள். இன்னைக்கு நம்ம கதி அதுதான், நம்ம பல மனைவிகளை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, பராமரிக்க முடியாது, அவர்களை சமாளிக்க முடியாது. அதனால நம்ம ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்திலேயே நாம் ஊறி போயிருக்கிறோம், பழக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களிடத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி தான், யா ஏதோ ஒருவர் ரெண்டு மனைவி வச்சிருப்பார், அது ரொம்ப குறைவு. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் லிமிட்டை கொடுக்கவில்லை, இவ்வளவுதான் என்ற ஒரு கணக்கை கொடுக்கவில்லை. அதனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒன்பது மனைவிமார்கள் இன்னொரு அறிவிப்பின்படி பதினோரு மனைவியர்கள் மனைவிமார்களோடு மனைவிகளோடு வாழ்ந்தார்கள்.
ஆனால் ஒரு கட்டத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிக்கும் லிமிட் போட்டான், ஒரு அளவை வச்சுட்டான், இதுக்கு மேல் நீங்க திரும்ப முடிக்காதீங்க. அல்லாஹ் உத்தரவிட்டான். சூரத்துல் அஹ்சாபுடைய 52 வசனத்திலே அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான், நாயகமே இதற்கு பின்னால் உங்களுக்கு பெண்களை திருமணம் முடிப்பது ஹலால் இல்லை. ஒரு மனைவி இடத்திலே இன்னொரு மனைவியை பகரமாக கொண்டு வருவது உங்களுக்கு ஹலால் இல்லை. பெண்களுடைய அழகு உங்களை ஆச்சரியம் தந்தாலும் கவர்ந்தாலும் இனிமேல் உங்களுக்கு திருமணம் முடிப்பது ஹலால் இல்லை, அது ஆகுமானதாக இல்லை என்று அல்லாஹ் அறிவித்தான். இறுதியாக அல்லாஹ் எச்சரிக்கையாக சொன்னான், அல்லாஹ் எல்லாவற்றையுமே கண்காணிக்கக்கூடிய ஒரு ரகீபாகவும் இருக்கிறான் என்று சொல்லி காட்டினான். அருமையானவர்களே, நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பல திருமணங்கள் முடித்ததற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே அனுமதி கொடுத்திருந்தான். அதன் காரணமாக அவர்கள் பல திருமணங்களை முடித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இச்சை அதிகமானவர்கள், காமம் அதிகமானவர்கள் என்று நாம் சொல்ல வருமோ வருவோம் என்று சொன்னால், பிறகு ஏன் தன்னை விட 15 வயது மூத்த அந்த பெண்ணிடத்தில் 25 ஆண்டு காலம் இல்லற வாழ்க்கை நடத்தினார்கள். அதற்கு பிறகே தன்னுடைய பிள்ளைகளை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மறைவுக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை பராமரிப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை விட 5 வயது அதிகமான சவுதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய உற்ற தோழர் அபூபக்கர் சித்திக் அவர்கள் தன் மகள் ஆயிஷாவை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன காரணத்தினால் அவர்களை 3 வருடத்துக்கு பிறகு திருமணம் முடித்தார்கள். ஆனால் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்தது 9 வயதில் தான். ஆக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே 56 வயது வரை அவர்கள் இல்லற வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது, அதற்கு பிறகும் 3 வருடங்கள் காத்திருந்துதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 58 வயதுக்கு பிறகுதான் பல பெண்களை திருமணம் முடித்து விதவைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை தெளிவாக புரியாமல், அவருடைய வரலாற்றை தெளிவாக ஆய்வு செய்யாமல் இன்றைக்கு எத்தனையோ எதிரிகள் பெருமானாரின் மீது இச்சையினுடைய புகாரை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பல திருமணங்களை முடித்ததற்கு காரணம் அல்லாஹுடைய அனுமதி தான். அந்த அனுமதியை வைத்து தான் செய்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே நாம் புரிந்துகொள்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஈருலக தலைவரின் இல்லத்தரசிகளுடைய வரலாற்று ஆய்வரங்கத்தினுடைய இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வானாக. இதன் வழியாக சமூகத்திற்கு நல்ல பல விளக்கங்களை அல்லாஹ் நிறைவாக தந்துள்ளார்.